கிழக்கு ஆளுநரை எதிர்த்து ஆர்ப்பாட்டத்தில் குதித்த பௌத்த தேரர்கள். கொழும்பு சிங்கள தலைநகரம், வடக்கு கிழக்கினை தனி நாடாக பிரகடனப்படுத்துங்கள். கோவிந்தன் கருணாகரம். தமிழர்களின் அடையாளங்களை அழிப்பதை நிறுத்துங்கள். சிங்கள பௌத்தர்களை எச்சரிக்கும் கஜேந்திரகுமார். குருந்தூர் மலையில் குழப்பத்தை தூண்டியவர் குறித்து போலீசார் வெளியிட்ட முக்கிய தகவல். வெட்கமே இல்லாமல் மகிந்தவுடன் இணைந்து மைத்ரி, மீண்டும் ராஜபக்சக்களின் அரசாங்கம். ரோஹிதவின் அறிவிப்பு. சிம்பாவை இனி பொதுமக்களும் பார்க்கலாம். நிலாவை இந்து நாடாக அறிவிக்க வேண்டும். 3 கோயில் கட்டப்போகின்றோம். இந்து மகாசபா வைத்த விபரீத கோரிக்கை. திருகோணமலை இழுப்பை குளம் பகுதியில் அமைக்கப்பட்ட புரளுகந்த ரஜமகா விகாரைக்கு தடை விதித்தமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பௌத்த பிக்குகள் மற்றும் சில பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டமானது திருகோணமலை மாவட்ட செயலகத்திற்கு முன்னால் A6 பிரதான வீதியை வழிமறித்து இன்று காலை தொடக்கம் மதியம் வரை இடம்பெற்றது. கிழக்கு ஆளுநருக்கு எதிரான கோஷங்களை எழுப்பியவாறும் பதாகைகளை ஏந்தியவாறும் ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் ஈடுபட்டனர். இன்றைய தினம் மாவட்ட செயலகத்தில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்று வந்த நிலையில் இது தொடர்பாகவும் பேசப்பட்டது. குறித்த பகுதியில் விகாரை அமைப்பதற்கு எதிராக தமிழ் மக்களினால் முன்வைத்த கோரிக்கையை பரிசீலித்த கிழக்கு மாகாண ஆளுநர் மற்றும் ஸ்ரீலங்கா அதிபரினால் அப்பகுதியில் அமைக்கப்பட்ட விகாரையின் கட்டுமானங்கள் இடைநிறுத்தப்பட்டன. இந்நிலையிலேயே இதற்கு எதிரான ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. காலாகாலமாக தமிழ் மக்கள் வாழ்கின்ற பகுதிக்குள் விகாரை அமைத்தால் அது இனமுறுகளை ஏற்படுத்தும் என்ற வகையிலும், இன நல்லிணக்கத்தை பாதிக்கும் என்ற வகையிலும் தமிழ் மக்களினால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். அம்பாந்தொட்டை துறைமுகம் மற்றும் போர்ச்சீட்டு என்பனவற்றினை சீனாவுக்கு வழங்கிய போது வாய் திறக்காத பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை இந்தியாவுக்கும் இலங்கைக்கு இடையில் பாலம் அமைக்க நடவடிக்கை எடுக்கும் போது மட்டும் மக்கள் கருத்து பெற வேண்டும் என்பது அவரின் ஒரு பக்க செயற்பாட்டினை காட்டுவதாக உள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் செயலாளர் நாயகமுமான கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார். இன்று மட்டக்களப்பில் உள்ள அவரது அலுவலக நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையிலே பேராயர் மல்கம் ரஞ்சித் அவர்கள் நேற்றைக்கு காட்டமாக ஒரு சில வார்த்தைகள் கூறியிருந்தார். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலே பாலம் அமைக்கப்பட இருப்பதாகவும், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்தியா சென்று மோடி அவர்களை சந்தித்து சில ஒப்பந்தங்களிலே கையெழுத்திட்டிருந்தார். அதில் ஒன்று இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே தரவழிப்பாதை போக்குவரத்தை உருவாக்க இருப்பதாக. நாங்கள் பேராயர் மல்கம் ரஞ்சித் ஐயா அவர்களை ஒரு சந்தேக கண்கொண்டு பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம். பேராயர் அவர்கள் மத ரீதியாக மக்களுக்கு சேவை செய்கின்றாரா, அல்லது அரசியல் ரீதியாக ஒரு இன ரீதியாக ஒரு இனவாதியைப் போல் செயற்படுகின்றாரா என்கின்ற சந்தேகம் எங்களுக்கு எழும்புகின்றது. ஏனென்றால் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலே பாலம் கட்டுவதற்கு மக்களது கருத்தை கேட்க வேண்டும், ஒரு சர்வசன வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்கின்ற தோரணையிலே பேசும் இந்த ஆண்டகை அவர்கள் அம்பாந்தோட்டை துறைமுகத்தை சீனாவிற்கு 99 ஆண்டுகள் குத்தகைக்கு கொடுக்கும் போது வாய் திறக்கவில்லை. இலங்கை வரைபடத்தையே மாற்றி கொழும்பு போர்ட் சிட்டி என்கின்ற ஒரு பிரதேசத்தை, கடலை நிரப்பி உருவாக்கிய பிரதேசத்தை சீனாவிற்கு தாரை வாய் திறக்கவில்லை. அதே போன்று கடந்த காலங்களிலே தமிழர்களுக்கு எதிராக இலங்கை அரசு மேற்கொண்ட தாக்குதல்கள், கொலைகள் சம்பந்தமாகவும் காணாமலாக்கப்பட்டவர்கள் சம்பந்தமாகவும், குறிப்பாக 2009 100,000 மேற்பட்ட பொதுமக்கள் இறந்திருந்தார்கள். அதற்கு முன்பு நவாலி தேவாலயம் உட்பட பல தேவாலயங்களில் கூட குண்டு மழை பொழிந்த இலங்கை அரசினால் எத்தனையோ வடகிழக்கு தமிழர்கள் கொல்லப்பட்ட போது கூட வாய் திறக்கவில்லை. ஆனால் 2019 நடைபெற்ற குண்டு வெடிப்புகளுக்கு இற்றவரை நீதி கோருகின்றார். அதற்கு நீதி வேண்டும், நாங்களும் கூறுகின்றோம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வேண்டும். ஆனால் அதாவது வடகிழக்கு தமிழர்களுக்கும் இந்தியாவிற்கும் எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றாரா என்கின்ற சந்தேகம் எங்களுக்கு வருகின்றது. எனவே ஆயர் அவர்களை நாங்கள் மதிக்கின்றோம், மத ரீதியாக மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர், ஒரு சாராருக்காக நீங்கள்
உங்களது வாயை திறப்பது என்பது எங்களினால் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்பதை மிகவும் கவலையுடனும் மனவருத்தத்துடனும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ் மக்களின் உரிமைகள் மற்றும் தமிழர்களின் தொல்லியல் அடையாளங்களை அழிக்கக்கூடிய வகையில் செயல்படும் சிங்கள பௌத்தர்களின் செயற்பாடுகளை நிறுத்த வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெற்கில் அனுபவிக்கும் சுதந்திரத்தை தாம் வடக்கில் அனுபவிப்பதற்கும் இடமளிக்க வேண்டும் என வலியுறுத்தி பிவித்துரு இல உரிமையின் தலைவர் உதய கமன் பில தலைமையிலான குழுவினர் அவரது கொழும்பு இல்லம் முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். இது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், எமது செயற்பாடுகள் அனைத்தும் வெளிப்படைத்தன்மை வாய்ந்தவையாக இருக்கின்றன. சிங்கள பௌத்தத்துக்கு எதிரானவர்கள் நாங்கள் அல்ல. அதே போன்று தமது கருத்துக்களை வெளிப்படுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதற்கான உரிமை சகலருக்கும் உண்டு. அதனை நாம் மறுதளிக்கவில்லை. அதே வேளை தாம் ஒருபோதும் சிங்கள பௌத்தத்துக்கு எதிரானவர்கள் அல்ல. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அமைந்துள்ள நீண்ட காலமாக மத வழிபாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் பௌத்த விகாரைகளை அப்புறப்படுத்துமாறு தாம் கோரவில்லை. மாறாக எமது மக்களின் உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையிலும் தமிழர்களின் தொல்லியல் அடையாளங்களை அழிக்கக்கூடிய வகையிலும் முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகளையே நிறுத்துமாறு வலியுறுத்துகின்றோம். தொல்பொருள் சின்னம் அல்லது பௌத்த சின்னம் என்ற பெயரில் தமிழ் மக்களின் அடையாளங்களையும் சரித்திரத்தையும் அழிப்பதற்கோ அல்லது மாற்றியமைப்பதற்கோ நாம் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம். அதனை முன்னிறுத்தியே நாம் செயற்பட்டு வருகின்றோம் என தெரிவித்துள்ளார். குருந்தூர் மலையில் குழப்பத்தை தூண்டிய குற்றச்சாட்டில் எவரும் கைது செய்யப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் நாடாளுமன்றத்தில் கடந்த வாரம் வெளியிட்ட அறிக்கையில் குருந்தூர் மலையை அடிப்படையாக வைத்து உருவாகும் குழப்ப நிலைக்கு காரணமான நபரை புலனாய்வு பிரிவினர் அடையாளம் கண்டுள்ளனர் என தெரிவித்தார். இது தொடர்பில் பதிலளிக்கும் போதே போலீஸ் பேச்சாளர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். குருந்தூர் மலையில் குழப்பத்தை தூண்டியவர் குறித்து எந்தவித முறைப்பாடுகளும் இல்லாததால் இது தொடர்பில் இவரையும் கைது செய்ய முடியாத நிலையில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். விசாரணைகளை ஆரம்பிப்பதற்கு முறைப்பாடுகள் அவசியம். முறைப்பாடுகள் இல்லாமல் விசாரணைகளை முன்னெடுக்கவோ கைது செய்யவோ முடியாது என அவர் கூறியுள்ளார். எனினும் குருந்தூர் மலையை சுற்றியுள்ள பகுதிகளில் இடம்பெற்ற சிறிய சம்பவங்கள் குறித்து அரசியல் தலையீடுகள் இல்லாமல் விசாரணைகள் இடம்பெறுகின்றன எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். 2016 ஆண்டு கால பகுதியில் பொதுஜன பெரமுன ஸ்தாபிக்கப்பட்ட போது இம்மை வீதி வீதியாக அலைய விடுவதாக அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டார். ஆனால் கால ஓட்டத்தின் பின்னர் 2019 ஆண்டு வெட்கமில்லாமல் எம்முடன் இணைந்து கொண்டார் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்த்தன தெரிவித்துள்ளார். புத்தளம் பகுதியில் இடம்பெற்ற தொகுதி அமைப்பாளர் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், காலி முகத்திடல் பயங்கரவாத போராட்டத்தை தொடர்ந்து பொதுஜன பெரமுனவின் அரசியலும் ராஜபக்சர்களின் அரசியலும் முடிவுக்கு வந்துவிட்டது என்று குறிப்பிட்டார்கள். ஆனால் ராஜபக்சர்களின் மீது போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஒரு தரப்பினர் இன்றும் அரசியல் பிரச்சாரம் செய்து கொள்கின்றார்கள். 2016 ஆண்டு கால பகுதியில் பொதுஜன பெரமுன ஸ்தாபிக்கப்பட்ட போது எம்மை வீதி வீதியாக அலைய விடுவதாக அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டார். ஆனால் கால ஓட்டத்தின் பின்னர் 2019 ஆண்டு வெட்கமில்லாமல் எம்முடன் இணைந்து கொண்டு நாடாளுமன்றத்தில் பொதுஜன பெரமுனவின் இருப்பை தக்க வைத்துக் கொண்டார். ராஜபக்சர்களின் புண்ணியத்துடன் நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகிய மைத்ரிபால சிறிசேன தற்போது குறிப்பிடுகின்றார், பொதுஜன பெரமுன என்ற கட்சியொன்று இல்லை என்று. கட்சியை பலப்படுத்த மஹிந்த ராஜபக்சவின் தலைமைத்துவத்துடன் நடவடிக்கைகள் நாடளாவிய ரீதியில் முன்னெடுத்துள்ளோம். நாடாளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகப்பெரும மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்கவுடன் புதிய அரசியல் கூட்டணியை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். டலஸ் அனுர கூட்டணி பொதுஜன பெரமுனவுக்கு சவாலாக அமையாது. கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்சவின் தலைமைத்துவத்தில் கட்சியை பலப்படுத்தும் நடவடிக்கைகளை நாடளாவிய ரீதியில் முன்னெடுத்துள்ளோம். எதிர்வரும் காலங்களில் இடம்பெறும் தேசிய தேர்தல்களில் ராஜபக்சர்களின் தலைமையில் தனித்த அரசாங்கத்தை ஸ்தாபிப்போம் எனவும் குறிப்பிட்டார். Back here, right?
தெய்வளை மிருக காட்சி சாலையில் புதிதாக இணைந்துள்ள பிறந்து 5 வாரங்களான ஜிம்பா என்ற சிங்கக்குட்டியை பொதுமக்கள் இப்போது பார்க்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தினமும் காலை 9:30 முதல் 10:30 வரையும் மதியம் 1:30 முதல் 3:30 வரையும் சிம்பாவை பிரதான உணவகத்தின் முன் பொதுமக்கள் காண முடியும் என தேசிய விலங்கியல் பூங்கா திணைக்கள பணிப்பாளர் கலாநிதி திலக் பிரேமகாந்த் தெரிவித்துள்ளார். அம்பாந்தோட்டை சஃபாரி பூங்காவில் சண்டி மற்றும் மீராவுக்கு பிறந்த சிம்பா பிரசவத்தின் பின் தாயால் நிராகரிக்கப்பட்டது. அதன் பின்னர் தெய்வளை பூங்காவிற்கு கொண்டுவரப்பட்ட சிம்பா கால்நடை மருத்துவர்கள் மற்றும் கால்நடை பராமரிப்பாளர்களின் கண்காணிப்பின் கீழ் வளர்ந்து வருகின்றது. இந்தியாவின் சந்திராயன் 3 திட்டம் வெற்றி பெற்று இருக்கும் நிலையில் நிலாவை இந்து ராஷ்டிரமாக அறிவிக்க வேண்டும் என இந்து மகாசபா தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அதேவேளை சந்திராயன் 3 விண்கலம் தரையிறங்கிய நிலவின் தென்துருவத்தின் அந்த பகுதிக்கு பிரதமர் நரேந்திர மோடி சிவசக்தி என்று பெயர் வைத்தது அரசியல் ரீதியாக விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளது. இந்த நிலையில் குறித்த அறிவிப்புக்கு பாஜகவினர் இந்துத்துவ அமைப்பினர் ஆதரவு தெரிவித்து இருக்கின்றார்கள். அதேவேளை பிரதமர் நரேந்திர மோடியின் இந்த அறிவிப்புக்கு எதிர்கட்சிகள் அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் இந்து மகாசபா தலைவர் சுவாமி சக்கரபாணி சந்திராயன் 3 மற்றும் பிரதமர் நரேந்திர மோடியின் பேச்சு குறித்து தெரிவித்துள்ள கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது. தனியார் செய்தி நிறுவனத்துக்கு பேட்டியளித்த அவர் பேசியதாவது, ஜிஹாத்தி மனநிலை கொண்டவர்கள் சந்திரனுக்கு செல்லும் முன்பே நிலாவை இந்து நாடாக அறிவித்து சிவசக்தி முனையை அதன் தலைநகரமாக அறிவிக்க வேண்டும் என்றார். சிவசக்தியை சிவசக்தி தாம் ஆக நாங்கள் பார்க்கின்றோம். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இந்து மகாசபா மற்றும் சண்ட் மகாசபா சார்பில் கடிதம் எழுத உள்ளேன். நிலவுக்கு எளிதில் சென்று வரும் நிலைமை உருவானால் சிவன் பார்வதி கணேசுக்கு கோயில்கள் கட்ட நாங்கள் ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றியுள்ளோம் எனவும் தெரிவித்தார்.